ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேக வைக்காத முட்டை உடலுக்கு நல்லதாக கெட்டுதா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலை உணவுடன் முட்டை சாப்பிட்டுவது உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது நிறைய பேர் முட்டையை அப்படியே உடைத்து குடிக்கும் பழக்கம் பின்பற்றி வருகிறார்கள் இது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல வேக வைக்காத முட்டை பத்து சதவீதம் புலம் தொண்ணூறு சதவீதம் நீரும் உள்ளது அதனுடன் பொட்டாசியம் மெக்னீசியம் நியாசின் சோடியம் போன்ற பல ஊட்டச்சத்துகளும் இருக்கின்றன வேக வைக்காத முட்டை பத்து சதவீதம் புரதமும் தொண்ணூறு சதவீதம் நீரும் உள்ளது அதனுடன் பொட்டாசியம் மெக்னீசியம் நியாசின் சோடியம் போன்ற பல ஊட்டச்சத்துகளும் இருக்கின்றன முட்டையின் உள்பகுதியான மஞ்சள் கருவில் இரும்பு துத்துநாகம் பாஸ்பரஸ் போன்ற வைட்டமின்கள் உள்ளன முட்டையில் இருக்கும் வைட்டமின்கள் இதய இதயம் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்க்கு பயனுள்ளதாக இருக்கிறது முட்டையை வேக வைத்து சாப்பிட்டால் தான் பலன் கிடைக்கும் பச்சை முட்டையில் இருக்கும் திரவம் உடலுக்கு பல்வேறு பக்கவாதிகளை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது முட்டையை அப்படியே உடைத்து சாப்பிட்டால் அதிலிருந்து வெள்ளை கழு சிலருக்கு ஓமை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது உள்ளது சருமம் சிவப்பதில் அரிப்பு வீக்கம் போக்கு கண்களில் நீர் வடிதல் போன்ற அறிகுறிகள் வெளிப்படுத்துவதன் மூலம் இதை காணலாம் வெள்ளை நிற திரவத்தை சாப்பிடுவது சிலருக்கு பயோட்டின் குறைபாட்டை ஏற்படுத்தி என கூறப்படுகிறது பயோட்டின் குறைபாடு வைட்டமின் சி செவன் வைட்டமின் எச் என்று அழைக்கப்படுகிறது முட்டையின் வெள்ளைக்கருவில் உள்ள ஆல்புமீனை மீனை உட்கொள்ளும்போது உடல் பயோடினை உறிஞ்சுவதற்கு காரணமாகிறது இதன் காரணமாக தோல் சார்ந்த பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என கூறப்படுகிறது முட்டையின் வெள்ளைக்கருவில் புரதம் அதிகமாக இருக்கும் முட்டையின் வெள்ளைக்கருவில் உள்ள அல்பமின் உட்கொள்ளும்போது உடல் பயோடினை உறிஞ்சுவதற்கு காரணமாகிறது இதன் காரணமாக தோல் சார்ந்த பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் முட்டையின் வெள்ளைக்கருவில் புரதம் அதிகமாக இருக்கும் இது சிறுநீக பிரச்சனையால் பாதிக்கப்படுவர்களுக்கு மிக தீங்கு விளைவிக்கும் என கூறப்படுகிறது கோழிகளில் குடல் பகுதிகளில் சல்மோ நெல்லா எனப்படும் பாக்டீரியா காணப்படுகிறது சல்மோ நெல்லா எனப்படும் பாக்டீரியம் காணப்படுகிறது இது முட்டை ஓட்டின் உள்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் பரவி இருக்கும் சல்மோ நீக்கி அதிக வெப்பநிலையில் முட்டையை வேக வைக்கும் போது அதை விடுத்து முட்டையை அப்படியே குடித்தால் பாக்டீரியாக்களால் பாதிக்கப்பட நேரிடும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்தது என்னென்னா முட்டையை வேக வைக்கத்தான் நல்லது அதால் ஸோ எல்லோரும் அதை வேக வச்சே சாப்பிடுங்க வேக வச்சு சாப்பிட்டு பயன்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்